தமிழ் பேசும் என் இனிய மாணவர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஸ்டீஃபன் ராஜ். நம்ம இப்போ எளிமையாக கற்றுக்க போகிற கணக்கு எக்ஸசைஸ் 3.9 க்வெஸ்சன் நம்பர் 2. ஃபைண்ட் த சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ். இங்கே ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 சப்டிவிஷனும் ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ். இந்த ஈக்குவேஷனில் நமக்கு சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 28 கொடுத்துருக்காங்க. இப்போ இது ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன். நம்ம குவாட்ரடிக் ஈக்குவேஷனை எப்படி எழுதணும்னா ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஈக்குவல் டு 0. இப்போ இதில் சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா மைனஸ் பி பை ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சம் ஆஃப் த ரூட்ஸை மைனஸ் பி பை ஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இந்த பி அப்படிங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், அதாவது எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்கோ அது. அதே மாதிரி ஏ அப்படிங்கிறது இந்த எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பக்கத்தில் இருக்க கோஎஃபிஷியன்ட். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பக்கத்தில் இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ இதிலேருந்து நம்ம ஏங்கிறது 1, அடுத்து பி அப்படிங்கிறது 3, சிங்கிறது மைனஸ் 28, அது கான்ஸ்டன்ட். இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கணும். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து மைனஸ் பி பை ஏ. அதே மாதிரியே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இருக்குது, அது வந்து சி பை ஏ. இப்போ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம சம்மு இந்த சம் ஆஃப் த ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் பி பை ஏ, அதை எப்படி எழுதலாம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏனா 3/a 1, ஸோ 3/1 அதை மைனஸ் 3 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னால் சி பை ஏ, இங்கே சிங்கிறது மைனஸ் 20. அதாவது ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் நம்ம என்னென்னு வச்சுக்கோம் அப்படின்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு வச்சுக்கோம். ஸோ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. சி பை ஏ அப்படின்னா சியோட வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் 28 கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை ஏங்கிறது 1 தான், ஸோ மைனஸ் 28. அப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 3, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து மைனஸ் 28. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். அந்த செகண்ட் சப்டிவிஷனில் கொடுத்துருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை, அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா இதே ஈக்குவேஷனை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 0 ஈக்குவல் டு 0 கூட எழுதிக்கலாம், அதனால் தப்பு இல்லை. இப்போ நமக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எக்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் ஏ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி, அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம். இதெல்லாம் கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து சி அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ இதில் ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 தான், அடுத்து பி அப்படிங்கிறது எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் அது 3, அடுத்து சி இங்கே எதுவுமே இல்லை அதான் 0 அப்படின்னு எடுத்துக்கிறோம். சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு எழுதுவோம். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பார்த்தீங்கன்னா மைனஸ் பி பை ஏ, மைனஸ் பி அப்படின்னா மைனஸ் பியோட வேல்யூ 3 டிவைடட் பை ஏ அப்படிங்கிறது 1, ஸோ மைனஸ் 3 அப்படின்னு வந்துடும். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸை சி பை ஏ, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வந்து சி பை ஏ, சிங்கிறது 0, ஏங்கிறது 1, 0/1 0 தான், ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். இந்த தேர்ட் சப்டிவிஷனில் கொடுத்துருக்கிறது 3+1/a ஈக்குவல் டு 10/a ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அப்படின்னா ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு இருக்கணும். அதாவது ஸ்கொயர் டேர்மு, அடுத்து ஸ்கொயர்டுக்கு அப்புறம் பவரில் 1 இருக்கணும், அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் இப்படி இருக்கணும். ஆனால் இங்கே ஸ்கொயர் டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல்டுக்கு இந்த சைடு டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இதை ஆர்டர் படி நம்ம கொண்டு வரதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இங்கே பாருங்கள் 3+1/a ஈக்குவல் டு 10/a ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 3க்கு அடியில் டினாமினேட்டர் 1 இருக்கிறதா அர்த்தம். இங்கே டினாமினேட்டர் ஏ இருக்குது, இங்கே வந்து டினாமினேட்டர் 1 இருக்குது. ஸோ எல்சிஎம் எடுக்கணும், அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படி இல்லைன்னா பண்ணிக்கலாம். அப்படி பண்ணிங்கன்னா 3ஏயும் மல்டிப்பிள் பண்ணிங்கன்னா 3a, அடுத்து 1ஐயும் 1ஐயும் மல்டிப்பிள் பண்ணிங்கன்னா 1, நடுவில் ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் போட்டுட்டோம். அடுத்து இந்த 1ஐயும் 1ஐயும் மல்டிப்பிள் பண்ணிங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 10/a ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏ அந்த சைடு போயிடுச்சுன்னு வச்சுங்க, ஈக்குவல் டுக்கு இந்த சைடு போயிடுச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்போ ஏற்கனவே 10/a ஸ்கொயர் அப்படின்ட்டு இருக்கு, இங்கே ஒரு ஏயை மல்டிப்பிள் பண்ணலாம், இந்த ஏயும் இங்கே இருக்க ஸ்கொயரும் கேன்சலாக ஏ மட்டும் இருக்கும். ஸோ 3a+1 இஸ் ஈக்குவல் டு 10/a அப்படின்னு வந்துடும். இப்போ இந்த ஏயை இந்த சைடு கொண்டு வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா ஏ இன்ட்டு 3a+1 அப்படின்னு மாறும், ஈக்குவல் டு 10. ஸோ இந்த ஏயை உள்ளே
ரெண்டு டேர்மோடையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும், ஏன்னா ரெண்டுக்கும் காமனானது. ஸோ த்ரீ இன்ட்டு ஏ, சாரி ஏ இன்ட்டு த்ரீ ஏ, த்ரீ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஏஏ ஈக்குவல் டு டென்னு அப்படின்றது. இப்போ இதை என்ன சேஞ்ச் பண்ணணும்னா, இந்த டென்னை இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா த்ரீ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் டென் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது. இப்போ இதில் ஏங்கிறது அதாவது ஸ்கொயர் டேர்முக்கு பக்கத்தில் இருக்கும் ஸ்கொயர் டேர்மோட கோஎஃபிஷியன்ட், அதாவது எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் ஏ. இப்போ எக்ஸுங்கிறதுக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்குன்னா ஏ அப்படிங்கிற டேர்ம் இருக்குது. ஸோ ஏ ஸ்கொயருக்கு பக்கத்தில் இருக்கிறது த்ரீ, அதுதான் ஏ. ஸோ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா த்ரீ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் டென் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதில் ஏங்கிறது த்ரீ, பிங்கிறது வந்து ஏக்கு பக்கத்தில் அதாவது எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது. இந்த ஈக்குவேஷனில் இந்த இடத்துல ஒன்று இருக்கிறது அர்த்தம். ஸோ பி ஈக்குவல் டு ஒன்று. அடுத்து சி கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து மைனஸ் டென். அடுத்து இதை நம்ம சம் ஆஃப் த ரூட்ஸ் இதில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து மைனஸ் பி பை ஏ. சம் ஆஃப் த ரூட்ஸை வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பி அப்படின்னா ஒன்று டிவைடட் பை ஏ அப்படின்னா த்ரீ இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் ஒன் பை த்ரீ. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸாக ஆல்ஃபா பீட்டா அதாவது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டான்னு சொல்லுவோம். இது வந்து சி பை ஏ, சிங்கிறது மைனஸ் டென் டிவைடட் பை ஏங்கிறது த்ரீ. ஸோ மைனஸ் டென் பை த்ரீ. ஸோ தேர்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன். ஃபோர்த்து சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த்ரீ ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறதான் கிவன். இப்போ இதில் நமக்கு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ, இப்படி இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து குவாட்ரடிக் ஈக்குவேஷன். இதில் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு பதிலாக அதாவது எக்ஸ் டேர்ம்ஸுக்கு பதிலாக இங்கே என்னென்னா ஒய் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒய் ஸ்கொயர் அடுத்து ஒய் அப்படின்னு இருக்குது. அதனால் இப்போ இந்த இடத்துல ஸ்கொயர் டேர்ம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் ஏ அதுதான் ஏ. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா த்ரீ இருக்குது. அப்போ இதுதான் ஏ, ஏ ஈக்குவல் டு த்ரீ அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் அதாவது இந்த இடத்துல ஒய், ஒய்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் பி. இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லை, அதாவது எதுவுமே இல்லைனா ஒன்று இருக்கிறது அர்த்தம். பக்கத்தில் மைனஸ் இருக்கிறதுனால பி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்து சி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம், இங்கே மைனஸ் ஃபோர்ன்னு இருக்குது. ஸோ எழுதிக்கலாம். இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா மைனஸ் பி பை ஏ அப்படின்னு சொல்லி எழுதணும். சம் ஆஃப் த ரூட்ஸை எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு சொல்லி எழுதுவோம். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி அப்படின்னா மைனஸ் பியோட வேல்யூ மைனஸ் ஒன்று. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஏ அப்படிங்கிறது த்ரீ. ஸோ இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ ஒன் பை த்ரீ. ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து ஒன் பை த்ரீ. அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா சி பை ஏ அப்படின்னு எழுதுவோம். அதை ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எப்படி எழுதுவோம்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா அப்படின்னு எழுதுவோம். ஸோ ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா சிங்கிறது இங்கே மைனஸ் ஃபோர், ஏங்கிறது த்ரீ. ஸோ மைனஸ் ஃபோர் பை த்ரீ. இதுதான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிச்சாச்சு, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.